இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தினுடைய என் கிழமையில் இரண்டாவது நாளில் நம்ம இருக்கிறோம். அன்னையாம் திருச்சபை இன்றைக்கு புனித திருத்தந்தை 9 லியோ 9 சிங்கராயர் என்று சொல்வார்கள், அவர்களுடைய ஒரு நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இவர் பிரான்சு தேசத்தில் பிறந்தவர். சிறு வயதில் இவருக்கு ஒரு அற்புதமான முறையில் புனித ஆசீர்வாதப்பருடைய பரிந்துரையால் கொடிய விலங்குகளிடமிருந்து இவர் காப்பாற்றப்பட்டார் என்றும், அதற்கு நன்றி கடனாக தன்னுடைய வாழ்வை இறைபணிக்கே செலவிடுவேன் என்று முடிவெடுத்து திருநிலைப்படுத்தப்பட்டு பிறகு ஆயராக உயர்த்தப்பட்டு கடைசியில் திருச்சபையினுடைய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தன்னுடைய பெயர் ஒரிஜினலாக புரூனோ, அந்த பெயரை மாற்றி திருத்தந்தையாக 9 லியோ என்கிற பெயரோடு திருச்சபையை மிக குறைந்த காலத்திலேயே இவர் ஆட்சி செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். திருத்தந்தையாக இவர் இருந்தது வெறும் 5 மட்டும்தான். ஆனால் அந்த 5 வரலாற்று சிறப்பு மிக்க பல மாற்றங்களை திருச்சபையில் கொண்டு வந்தவர் தான் இந்த திருத்தந்தை 9 லியோ. அதாவது திருச்சபையில் சிமினி அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது பணத்திற்காக அரும் கொடைகளை விற்று வாங்குகிற ஒரு செயல், அல்லது அதிகாரங்களையும் விற்ற ஒரு நேரம் அது. அந்த ஒரு கொடுமையை, அந்த ஒரு தீமையை திருச்சபையிலிருந்து முற்றிலும் அழித்தவர் என்கிற பெருமை இந்த திருத்தந்தை 9 லியோ அவர்களையே சாரும். அதற்கு பிறகு திருச்சபையில் 10 வந்து இந்த கற்பு என்று சொல்லப்படுகிற ஒழுக்கமானது துறவிகளுக்கு கட்டாயமாக இல்லாத ஒரு சூழல் இருந்தது. கற்பு என்கிற அந்த புண்ணியமானது திருச்சபையில் துறவு நிலையில் இருப்பவர்கள் மற்றும் குருக்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டது என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்ம எத்தனை காலம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு காலம் அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. இறை வல்லமையோடு நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை 100% விசுவாசத்தோடும் கடமை உணர்வோடும் பொறுப்போடும் செய்கிற பொழுது நிச்சயமாக நாமும் இந்த புனிதரைப் போல உயர்த்தப்படுவோம் என்பது தான் இவருடைய வாழ்வு நமக்கு சொல்லி தருகிற ஒரு பாடம். அன்புமிக்கவர்களே, ஒரு கட்டிடத்தில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அது வந்து ஒரு 3 கட்டிடம். எல்லா தளங்களிலும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் 2 தளத்தில் ஒரு சிறுவனுடைய அழுகுரல் கேட்கிறது. எல்லா இடத்திலும் புகை மூட்டமாக இருக்கிறது. அந்த சிறுவனுடைய தந்தை கடைக்கு சில பொருட்களை வாங்க சென்றிருக்கிறார். அவர் வந்து பார்க்கிற நேரத்தில் கட்டிடம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது, புகை மூட்டமாக இருக்கிறது. ஆனால் தன்னுடைய மகனுடைய குரலொலி மட்டும் அவருக்கு கேட்கிறது. தன்னுடைய மகனை 2 அவர் பார்த்து விடுகிறார். அந்த மகனிடம், மகனே, இதோ உன்னுடைய தந்தை வந்து விட்டேன், தயவு செய்து நீ இருக்கிற இடத்திலிருந்து கீழே குதி, நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த இடத்துல புகை மூட்டமாக இருந்ததால், அந்த குழந்தைக்கு பயம் அதிகமாக இருந்ததால் அவன் சொல்லுகிறான், அப்பா, உங்களை நான் பார்க்க முடியவில்லை, ஒரே புகையாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் தந்தை சொன்னாரா, மகனே, நீ என்னை பார்ப்பது முக்கியமல்ல, ஆனால் நான் உன்னை பார்த்து விட்டேன், நீ இருக்கிற இடத்திலிருந்து கீழே குதி, நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். மகன் கண்களை மூடிய வண்ணமாக அமைதியில் 2 கீழே குதி அவனுடைய தந்தை அந்த குழந்தையை பத்திரமாக தாங்கி காப்பாற்றினார் என்று ஒரு கதை ஒன்று நான் வாசித்தேன். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அதுபோலதான் ஒரு நிகழ்வு நடக்கிறது. மகதலேன் மரியா ஆண்டவருடைய கல்லறைக்கு வருகிறார். அங்கே வெந்நீரை அடைந்த இருவர்கள் அவர் உயிர்த்து விட்டார் என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள். அழுது கொண்டே பயத்திலும் அச்சத்திலும் ஆண்டவரை காண வேண்டும் என்கிற பேர் ஆவலிலும் அவர் செல்லுகிற பொழுது அவரை ஆண்டவர் ஒரு தோட்டக்காரரை போல எதிர்கொள்கிறார். அச்சத்திலும் பயத்திலும் ஆண்டவரை காண வேண்டும் என்கிற பேர் ஆர்வத்திலும் அந்த தோட்டக்காரராக இருந்த ஆண்டவராகிய இயேசுவை மரியா கண்டு உணரவில்லை. அந்த இடத்துல தோட்டக்காரரை போல இருந்த ஆண்டவர் இயேசு, யாரை தேடுகிறீர்கள், என்ன வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு துணியில் கேட்கிற பொழுது மகதலேன் மரியா சொல்லுகிறார், என் ஆண்டவரை எங்கேயோ எடுத்து சென்று விட்டார்கள் அப்படி என்று பதில் உரைக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு மரியாவை வழக்கமாக கூப்பிடுகிற ஒரு துணியில் மரியா அப்படின்னு சொல்லுகிற அந்த கணத்திலேயே ஆண்டவரை கண்டு உணர்ந்து கொள்ளுகிறாள் மகதலேன் மரியா. ரபூனி என்கிற அதே பாசமான வார்த்தைகளை திரும்ப ஆண்டவரிடத்தில் சொல்லி ஆண்டவரை தழுவ முயற்சி செய்கிறார். அந்த இடத்துல
ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகளை பல்வேறு பிரச்சனைகளாலும் பல்வேறு சிக்கல்களாலும் பல்வேறு குழப்பங்களாலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவருடைய குரலை நம்முடைய பயத்தின் பொருட்டு அல்லது நம்முடைய மனக்குழப்பத்தின் பொருட்டு சில நேரங்களில் நம்ம கேட்காமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். பல நேரங்களில் ஆண்டவரே நம்முடைய அருகில் இருக்கிற பொழுது கூட அல்லது ஆண்டவரே நமது எதிரில் இருந்தால் கூட நம்மால் கண்டு உணர முடியாத அளவுக்கு நம்முடைய உள்ளம் சோகத்திலும் குழப்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். நான் உங்கள் அருகில் இருக்க உங்களுக்கு எதிராக போராடுபவன் எவன்? நான் உங்கள் அருகில் இருக்க உங்களுக்கு தீமை எதுவும் வராது, உங்களுடைய கூடாரத்தை எந்த தீமையும் தாக்காது, அப்படி என்கிற ஆறுதலான செய்தியைத்தான் இறைவன் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இறைவனுடைய குரலை இந்த உலகத்தினுடைய இறைச்சல்கள் நடுவில் நாம் கேட்டுணர்கிறோமா? இறைவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய இந்த உலகத்தில் நாம் கண்டு உணர்கிறோமா என்கிற அடிப்படையான கேள்விகளை கேட்கத்தான் இன்றைய மன்னா நமக்கு இன்றைக்கு அறிவுறுத்துகிறது. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எவ்வளவு குழப்பத்தில் நாம் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு எதிர்நோக்கற்ற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய குரலை கண்டுணர்கிற அளவுக்கு நம்முடைய இதயத்தை இறைவனுக்காக திறந்து வைப்போம். அடுத்தது, இன்றைக்கு மகதலேன் மரியா அந்த இடத்தை விட்டு சென்று மகிழ்வோடு விரைந்து சென்றால் சென்ற இடத்துல திருத்தூதர்களிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் அவரை கண்டேன். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருச்சபையினுடைய விசுவாசத்தினுடைய அடிநாதமாக விளங்குகிறது இந்த வார்த்தை, நான் அவரை கண்டேன். அந்த வார்த்தைகள் தான், அவளுடைய சாட்சியம் தான் திருச்சபையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தை நம்முள் ஆழப்படுத்துகின்றன. இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு பல்வேறு இடங்களில் ஆண்டவர் திருத்தூதர்களுக்கு தோன்றினாலும் அவர்களுடைய உள்ளத்தில் அச்சம் கொண்டவர்களாய்த்தான் அவர்கள் வந்து ஒரு மேல் மாடியிலே தங்களையே பூட்டி கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஆண்டவரை முகமுகமாக தரிசித்த மகதலேன் மரியா, ஆண்டவருடைய குரலை கேட்ட மகதலேன் மரியா ஒரு விசுவாசத்தின் சாட்சியாய் உயிர்ப்பின் வாழும் சாட்சியாக எல்லா இடங்களிலும் சென்று ஆண்டவரை பற்றி அறிவித்தாள் என்றும் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இறைவன் நம்மிடத்தில் கேட்கிற அடிப்படையான ஒரு கேள்வி இதுதான். ஆண்டவராகிய இயேசுவை பற்றி இது போன்ற மறை உரைகளில் நம்ம கேட்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி வீடியோக்களில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பல்வேறு செய்திகளில் வாட்ஸ்அப்பில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். ஆண்டவராக இயேசுவை பற்றி நம்மால் முடிந்த அளவு பலரோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே கண்டிருக்கிறோமா? அவரை உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோமா? அந்த இறைவனின் ஆனந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்பது அடிப்படையான ஒரு கேள்வி. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகதலேன் மரியாளும் அவளோடு சென்ற மற்ற பெண்களும் வெற்று கல்லறை கண்டு அந்த இடத்துல ஆண்டவர் இல்லை, அவர் உயிர்த்து விட்டார், அப்படி என்கிற சாட்சியத்தை கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்து விட்டாரா? அந்த உயிர்ப்பு நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்கிற உண்மையை நாம் தான் இந்த உலகத்திற்கு உரக்க சொல்ல வேண்டும். ஆகவே அந்த உயிர்த்த ஆண்டவருடைய குரல் கேட்கிற ஒரு மனப்பக்குவத்தையும் அந்த உயிர்த்த ஆண்டவருடைய திருமுக தரிசனத்தையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.